சிறந்த டாக்டரும் ஆக்டருமான சேதுராமன் நேற்று நைட்டு ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிருக்காரு. இவரோட டெத் நியூஸை கேள்விப்பட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. சேதுராமன் ஆக்டர் மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஸ்கின் டாக்டரும் கூட. 37 வயசான இவருக்கு ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டதுமே அதிர்ச்சியில பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவரை காப்பாத்த முடியாம போயிருச்சு. சென்னையில பெஸ்டான ஸ்கின் டாக்டர்ல ஒருத்தரான சேதுராமன் அவரோட எக்ஸ்ட்ரா கரிக்குலரான ஆக்டிங் டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற படம் மூலயமா தமிழ் சினிமால டெபியூ ஆனாரு. அதை தொடர்ந்து வாலிப ராஜா, சக்க போடு போடு ராஜா, 50-50 அப்படிங்கிற மூவிஸ் மூலமா தன்னோட ஆக்டிங் டேலண்ட்டை வெளிப்படுத்தியிருந்தாரு. 2016 வருஷம் உமையால் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணாரு. இப்போ அவருக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. டாக்டர் அண்ட் ஆக்டர் சேதுராமனுக்கு திரைத்துறையில மட்டும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ பீக்ல இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் இவருடைய ரெகுலர் கஸ்டமர்ஸா இருந்திருக்காங்க. சென்னையில பாய்ஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய இவரோட ஹாஸ்பிட்டல ஓபன் பண்ணி வச்சதே இவரோட ஃப்ரெண்டான ஆக்டர் சந்தானம் தான். வெறும் 37 வயசான சேதுராமன் இறந்து போயிருக்கிற விஷயம் செலிபிரிட்டிஸ் மத்தியில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ஒர்க் பண்ண சந்தானம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவர் இறந்த செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, தாங்க முடியாத வேதனையில இருக்கேன். என் ஃப்ரெண்ட் டாக்டர் சேது, மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக குஷ்பு சுந்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இல்லைங்கிற விஷயம் எங்களோட இதயத்தையே உடைச்சு ஒரு ஆட்டை ஆட்டி படைச்சிருச்சு. எத்தனையோ பேட் சோல்ஸ் இருக்கிற இந்த உலகத்தில் குட் சோலான உன்னை ஏன் கடவுள் எடுத்துக்கிட்டாரு? ஏன் இவ்வளோ சீக்கிரம் இறந்து போன? உன்னோட ஸ்மைல், உன்னுடைய சாஃப்ட் நேச்சர் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஷ்ணு விஷால் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரொம்ப ஷாக்காக இருக்கு, மனசே உடஞ்சி போச்சு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து. டாக்டர் சேது ரொம்ப ஸ்வீட் அண்ட் எனர்ஜெட்டிக்கான பர்சன், வாழ்க்கையை கணிக்கவே முடியல, எதையும் எதிர்பார்க்காம எல்லார்கிட்டையும் அன்கண்டிஷனல் லவ்வோட பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டான ஆரவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னால நீங்க இல்லைங்கிற விஷயத்த யோசிக்கவே முடியல பிரதர், ஏன் இவ்வளோ சீக்கிரம்? உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்க ஒரு ஜெம் ஆஃப் பர்சன், ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் லாஸ் பண்ணிட்டேன், என்ன சொல்றதுனே தெரியல, வாழ்க்கையில எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ச்சியா எஸ்டிஆர், கலா மாஸ்டர், பிரேம்ஜி, அதுல்யா, விக்ராந்தன நிறைய செலிபிரிட்டிஸ் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ், COVID-19, இந்த வைரஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சு எப்படி மனுஷங்கிட்ட வந்துச்சுங்கிறதெல்லாம் விட, இது ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷங்கிட்ட கால அவகாசம் இல்லாத அளவுக்கு ஸ்பீடாக பரவக்கூடிய ஒரு வைரஸ். அலட்சியம் என்கிற கதவு தான் இந்த வைரஸ் வர்றதுக்கு வழிவகுக்குது. அந்த கதவை மூடுங்க. 10 வருஷமா எனக்கு காய்ச்சலே வந்ததில்ல, வெயில் இருக்கு அதனால வராது, நான் வளர்ந்த விதம் வேற, அப்படி இப்படி இந்த வாதம் எதுவுமே வேண்டாம். நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட், டாக்டர்ஸ் சொல்றபடி நம்ம ஒழுங்கா நடந்துகிட்டு வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சேஃபா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு ஆரோக்கியம் இருக்கலாம், நமக்கு அந்த கொரோனா வைரஸ் தாக்காமல் இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற முதியவர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அவங்கள பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணா என்ன ஆகும்? நல்லது தானே? அதைத்தான் கவர்மெண்ட் பண்ண சொல்லுது. அத்தியாவசியத்துக்கு மட்டும் வெளியில போங்க, ரொம்ப தேவை இருந்தா மட்டும் போங்க, போற இடத்துல அங்கேயும் இங்கேயும் தொட வேண்டாம், ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க, அப்பப்ப கை வாஷ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுங்க. ஒரு நாள் எல்லாருமே வீட்லயே இருந்து வெளியில போகாம இருந்தா இந்த கொரோனா வைரஸ் வராதா, அழிஞ்சிருமா அப்படின்லாம் கேட்டா இல்ல, வரும். ஆனா அது ஒரு காட்டு தீ மாதிரி பரவக்கூடிய வைரஸ், அதை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும், அந்த கர்வை நம்ம ஃபிளாட்டன் பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா நம்ம கவர்மெண்டால சிகிச்சைக்கான இடம், மருந்து, மருத்துவர்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்பாடு பண்றதுக்கான கால அவகாசம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜனதா கர்ஃபியூக்கு சப்போர்ட் பண்றது, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுனாலதான் சைனா இப்போ இயல்பு நிலைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த முயற்சி தான் நம்ம கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஒத்துழைப்போம், முடிந்த அளவுக்கு வீட்டில் இருப்போம், சேஃபாக இருப்போம்.